தங்க வயல் உரிகம் நேரு கல்யாண மண்டபம் அருகே டிடெக்டிவ் குவார்டர்ஸ் என்ற வித்தியாசமான பெயர் கொண்ட குடியிருப்பு பகுதி உள்ளது. கேஜிஎஃப் ஸ்கூல் பின்புறம் இந்த பகுதி அமைந்துள்ளது. துப்பறிவது, கண்டுபிடிப்பது, புலனாய்வு செய்வது என்று பல்வேறு அர்த்தங்களை தரும் டிடெக்டிவ் என்ற பெயர் இந்த குடியிருப்பு பகுதிக்கு எப்படி ஏற்பட்டது, என்ன காரணம் என்பதை இந்த குடியிருப்பு பகுதியை சுற்றி பார்த்து கொண்டே தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் தங்கவயல் தங்கச் சுரங்கத்தில் 3 ஷிப்ட் அடிப்படையில் 24 மணி நேரமும் தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணி சுறுசுறுப்பாக நடந்தது. அந்த சமயத்தில் விலை மதிப்பு மிக்க மஞ்சள் உலோகமான தங்கத்தை திருடும் சம்பவங்களும் அடிக்கடி நடந்தன. இதை தடுப்பதற்காக ஜான் டெய்லர் கம்பெனியால் டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டது. தங்கச் சுரங்கத்தில் இரகசியமாக வலம் வந்து தங்க திருட்டை தடுப்பதுதான் இவர்களின் வேலை. இவர்களுக்காக ஒரு சிறப்பு குடியிருப்பு அமைக்கப்பட்டது. அதுதான் டிடெக்டிவ் குவார்டர்ஸ். பூமி கீழே அண்டர்கிரவுண்ட்லேயே வந்துட்டு கோல்டு தெப்ட் ஆகுது, தீடுக போகுது அப்படின்னு சொல்லிட்டுனால என்ன பண்ணாங்க, செப்பரேட்டாக வந்து டிடெக்டிவ் வந்து ஒரு டீம் பண்ணாங்க. அவங்க என்னன்னு கேட்டால், அண்டர்கிரவுண்டில் வந்து எங்கெங்கே கோல்டு தீடு போதோ அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ அந்த லெவலில் வந்து இது மாதிரி ஆகுது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நேராக வந்து இந்த டிடெக்டிவ் வந்துட்டு ஸ்டேட் அங்கே போயிட்டு யார் கோல்டு தேடுறோ அங்கேயே அவங்களை கேட்ச் பண்ணி ரெட்டியான கேட்ச் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வந்து சென்ட்ரல் அசை ஆஃபீஸில் கொடுத்து அங்கே எத்திரிக்காக கோல்டு இருக்கா அங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணி கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணுவோம். பிஜிஎம்எல்ல வந்து இங்கேயே வந்து டிபார்ட்மெண்ட் என்கொயரி வைப்பான். அதுக்காக இந்த இது வச்சுருந்தாங்க. இதில் இந்த லெவலில் இந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து கோல்டு வந்து அச்சுன்னுக்குறாங்க உள்ளவே உள்ள அண்டர் கிரவுண்ட்லேயே உள்ளவே அரைக்குவாங்க. ஆமாம், உள்ளே வந்து போட்டு இச்சுன்னுக்குறாங்க. இச்சு பேக் பண்ணுற விஷயம் கேட்டுவோம். இவங்க விஷயம் தெரிஞ்சோம்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, இவங்க டைமிங்லாம் கிடையாது, டே டைம் நைட் டைம் கிடையாது. எப்போனா இவங்க போய் அந்த லெவலில் போயிட்டு டைரெக்டாக போய் கேட்ச் பண்ணுவாங்க போயிட்டு. ஏன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து கீழே லெவலில் தான் வந்து உங்களுக்கு காலிங் போய் பெல் இருக்கும், உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது அந்த இடத்துல வந்து மொபைல் ஃபோன் எடுத்து போக முடியாது. இப்போ தான் மொபைல் ஃபோன் வந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் போனோம்னா கீழே இறங்கிட்டு அங்கேருந்து இவங்க 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போய் அங்கே பண்ணுவாங்க. அப்போ யார் வரான்னு யாருக்கு இட்டு ஃபுல்லாக இட்டு இருக்கும், ஒன்லி ஹெட்லாம்ப் தான். ஸோ அதில் வச்சு போய் அங்கே போய் கேட்ச் பண்ணுவோம். கேட்ச் பண்ணிவிட்டு அவங்களை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே சார்ஜ் ஷீட் போட்டு அப்போ அசையில் போட்டு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க மேலே வந்து என்கொயரி பண்ணிவிட்டு அது புது பாச்சின்னு வச்சுக்கோ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ கேஸ் கேஜிஎஃப் கோர்ட்டு போய்ட்டு ஹைகோர்ட்டு போய்ட்டு அப்பமா ஆகும். அதுக்கு அவன் செத்தே செத்துருவான். இன்றைக்கி நஷ்டத்துக்கு முழு முழு காரணம் வந்து பார்த்தோம்னா தீடு தான். அது தீடு வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸர்ஸ் தான் தேடணும். சரிங்க சார், இது வந்து டிடெக்டிவ் இவங்க. ஆமாம். அப்புறம் வேறு என்னென்ன பஞ்சாப், இது 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 டிடெக்டிவ் கோர்ட்ஸ். இன்னொன்று பஞ்சாப் இருக்குது. பஞ்சாப் வந்து ஒன்று பஞ்சாப் டியூட்டியான்னு கேட்டால், இது ஏன் தொழிலாளியுடைய பகுதியிலேருந்து தனியாக வச்சான்னு கேட்டோம்னா, தொழிலாளி கூட மிங்கில் ஆகிட்டு இவங்களும் அது கூட சேர்ந்து கூட்டு சேரக்கூடாது, கூட்டு சதி பண்ணக்கூடாதுக்காக பஞ்சாப் என்ன பண்ணால், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பஞ்சாப் இங்கேருந்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து பஞ்சாப் கோர்ட்ஸ் அந்தந்த மைன்ஸில் நைனுக்கு மைச் சாமி மைசு மைசில் அங்கே கோர்ட்ஸ் வச்சு விட்டான். டிடெக்டிவ் வந்து இங்கே வச்சு விட்டுறோம். இவங்களாம் யாருங்க? இவங்க மிக்ஸ், எல்லாமே மிக்ஸ். நம்மளால் இருக்கிறாங்க, மிலிட்ரி ரிட்டையர்டு எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கிறாங்க. ஸோ அதே போய் வந்து பஞ்சாபே இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து பண்ண வச்சுது. இவங்க பண்ணி வச்சுது இவங்க தொழிலாளி கூட மிங்கில் ஆகாமல் இருந்தாங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து நியாயமாக இருப்பாங்கிறதுக்காக தான் தனியாக வச்சுது. தொழிலாளி வந்து தேடாத கேட்டு பிஜிஎம்எல்ல வந்து தங்க சுரங்கத்தில் ஆஃபீஸர்ஸுங்க அண்டர் கவர்னர் வேலை சேர்ந்த ஆஃபீஸருக்கு வந்து செக்கப்பே கிடையாது. பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு மேலேருந்து வந்தாலும் செக்கப் பண்ணி தான் வெளியே போக முடியாமல், ஆனால் ஆஃபீஸர் அப்படி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் செக்கப்லாம் கிடையாது. அதில் வந்து நிறையா பேர் வந்து நிறைய ஆஃபீஸை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அண்டர் வேலை சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் ஏன்னு சொல்ல போனால், இத்தனை தான் வந்து சுஷிலா கோபாலன் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பிஜிஎம்எல்ல அதிகமான தீடு போகுது, பிஜிஎம்எல் நஷ்டத்துக்கு காரணமே அதிகமாக தீடுங்க. அதை வந்து திருடுக்கு காரணம் வந்து அதிகாரிகள் நிறைய அதிகம் கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் தொழிலாளிகள் கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமான அதிகாரிகள் ஏன் நான் சொல்கிறேன் அதிகாரின்னு கேட்டோம்னா, தொழிலாளிக்கு செக்கப் இருக்குது ஆனால் அதிகாரிகளுக்கு செக்கப்பே கிடையாது. அதனால் வந்து நிறையா தீடு போகிறதுனால அதுவும் நஷ்டத்துக்கு ஒரு காரணம் தான். அது மாதிரியான கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டிடெக்டிவ் குவார்டர்ஸில் வந்து பஞ்சாபிக்கு எப்படி செப்பரேட்டாக குவார்டர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக குவார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டு அப்படி படிப்படியாக இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி நஷ்டத்துக்கு முழு முழு காரணம் வந்து பார்த்தோம்னா தீடு தான். அந்த தீடு வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸர்ஸ் தான் தேடணும்.